கொடி முளைச்சு விடாதா. வணக்கம், என் பெயர் ராகிலேஷ். என்னாம முத்தோகப்பள்ளி இரண்டாம் வகுப்பு மாணவர். திருச்செந்தூர் டாக்டர் சி. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனா பொறியியல் கல்லூரியில் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு போட்டி. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரியில் பள்ளி பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு மாநில அளவில் கண்டுபிடிப்பு அறிவியல் கண்டுபிடிப்பு போட்டிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 6 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கும் பாலிடெக்னிக் மாணவிகள் கலந்து கொண்டனர். இயற்பியல் வேதியியல் உயிரியல் தொடர் தொடர்பான பல்வேறு கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றன. இதில் ஏராளமான பள்ளி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம். என் பேர் பசைகதிரவன், 8வது வகுப்பு. இன்னைக்கு நான் தினமலிருந்து ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். ஆசிய பாரா விளையாட்டில் சாதனை வீரர் வீராங்கனைகளை சந்தித்த பிரதமர். சீனாவின் ஹாங்சோங் நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஆசிய விளையாட்டு போட்டிகள் சமீபத்தில் நடந்தது. இதில் முதல் முறையாக 29 தங்கம், 31 வெள்ளி, 51 வெண்கலம் என 111 பதக்கங்களை வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்தது. இந்நிலையில் பாரா ஆசிய விளையாட்டு போட்டியில் பங்கேற்றவர்களை பிரதமர் மோடி டில்லி தியான்சந்த் மைதானத்தில் நேற்று சந்தித்து பேசினார். அவர்களிடம் மோடி பேசியதாவது, உங்களை விளையாட்டு வீரர்கள் சந்திக்கும் வாய்ப்புகள் எனக்கு தொடர்ந்து கிடைத்து வருகிறது. நாட்டில் 140 கோடி மக்களும் உங்கள் வெற்றியால் பெருமிதம் கொள்கின்றனர். ஆசியா பாரா விளையாட்டில் இந்தியா பெற்ற 111 பதக்கங்கள் என்பது சிறிய எண்ணிக்கை அல்ல. இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார். நன்றி, வணக்கம். என் பெயர் காசபவிதாணி, 4வது வகுப்பு. சூரிய மின்சார உற்பத்தி 8 ஆண்டுகளில் 35 மடங்கு அதிகம். மாற்று எரிசக்தி தொடர்பாக டில்லியில் நடந்த கருத்தரங்கில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் பேசியதாவது, சமீபத்தில் நடந்த G20 நாடுகளின் மின்சார அமைச்சர்கள் மாநாட்டில் மாற்று எரிசக்தி திறனை மும்மடங்காக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த நாடுகளின் உற்பத்தி திறனுக்கேற்ப எரிசக்தி திறனை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். கடந்த 8 ஆண்டுகளில் நாட்டின் சூரிய சக்தி உற்பத்தியை 35 மடங்கு அதிகரித்துள்ளோம். இப்போது மின்சார உற்பத்தியில் 43% மாற்று எரிசக்தியில் உற்பத்தி செய்யப்படுகிறது.
மாற்று எரிசக்தி மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 50 ஜிகாவாட் உற்பத்தியை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். வரும் 2030 ஆண்டுக்குள் நமது மொத்த உற்பத்தி திறனில் 40% இயற்கை எரிசக்தியாக இருக்கும். மேலும் ஆப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகளுக்கு மின்சாரம் விற்கவும் திட்டமிட்டு வருகிறோம். இவ்வாறு அவர் கூறினார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாரணி. இன்றைய செய்திகள்: அமெரிக்காவில் பிஞ்சு குழந்தைகளின் இறப்பு விகிதம் 3% உயர்வு. ஊழல் கண்காணிப்பு வாரம் அக்டோபர் 30 முதல் நவம்பர் 5. நம்ம சாலை மொபைல் செயலி வெளியீடு. தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறை சார்பில் சாலை உள்கட்டமைப்பு பாதுகாப்பு மேம்பாட்டு செயலி. நன்றி, வணக்கம். என்னோட பேர் கோவலா, நான் 2வது படிக்கிறேன். இந்தியா வங்கா தேசா தேசா இன் தேசம் வங்கா தேசம் டே யா டேயா இடையே பூத்தி பூத்தி யா பூத்தையா ராயி ராயி ரயில் ரயில் வாலி வலி இத் வலி தா வலி தா வலி தம் வலித்தடம் வலித்தடம் இரம் இ இரம் இரு இது நா இட் நாட் டூ நாட் டூ இப் நாட் டூ நாட்டு நாட்டு பி பி ரா பிரா பி ரா பிரா தா பிரத்தா மா பிரத்தாமா இர் பித்தமாரா பிரதமர் பிதமர் கா பிதமர் கா இல் கல் இல் கல் கல் பிரதமர் கல் பிதமர் கல் தே தோ தோ டா தோட்ட இங் தோட்டம் டீ தோட்டங்கி தோட்டங்கி வே இத் வை வே வை வை இத் வை தா வைத்தா நா வைத்தானா இர் வைத்தானார் வே லீ வெளி இப் வெளிப்பா வெளிப்பா டை வெளிப்பா டை யா வெளிப்பையா வெளிப்படையா வெளிப்படையா வெளிப்படையான புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது புத்தகம் பேசுது.